வெல்கம் பேக். இது சக்தியின் சுவை அறுசுவை. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் சொல்லித்தரப்போகிறேன். இதுக்கு வந்து கேரட் ஹாப்பர் இல்லைன்னா ஆரஞ்சின் மலர்ச்சி. இதுக்கு வந்து நான் ரெண்டு வித்தியாசமான பேர் யோசித்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பேர் சுற்றுப்பில் இருந்தால் வச்சுக்கலாம், கேரட் ஹாப்பர்னு வச்சுக்கலாம். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா இதனுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு, ஒரு கேரட், இது மூணும் சேர்த்த ஒரு காம்பினேஷன். எப்போவுமே வந்து ஆரோக்கியமானதாக எப்படி மாற்றணும் அப்படிங்கிறப்ப சர்க்கரையை தவிர்த்துட்டு நாட்டு சக்கரை சேர்க்கலாம், இல்லைனா பனங்கற்கண்டு சேர்க்கலாம், அந்த மாதிரி சேர்க்கலாம். இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூணுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், ஒரு ஆரஞ்சு, ஒரு ஆப்பிள், இதோட தேன், ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக சுக்குத்தூள். இது வந்து சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. இதை ஊற வச்சா இந்த மாதிரி வரும். இது வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. இதை வந்து நம்ம விதவிதமாக அந்த மாதிரி ஜூஸில் கலந்து குடிக்கலாங்க. இது வந்து நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு விரும்புகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் சுகர், நம்ம ரெகுலர் சுகரை வந்து நான் எந்த விதமாகவும் இதில் சேர்க்கலை. இது வந்து ஒன்றுமே இல்லை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு இந்த ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்து கலந்து கொடுக்கணும். இந்த சப்ஜா விதையை பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கிறத தடுக்கிறதுக்கு சக்தி இந்த சப்ஜா விதையில் இருக்குது. இதை வந்து பேசில் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த விதையை வந்து ஊற வச்சு நம்ம வந்து இதை பல விதமான, இப்போ ஃபலூதாலேருந்து அந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே கூட வந்து இதை ஏதோ மோர்லேயோ இல்லை எந்த ஜூஸில் வேணாலும் கலந்து குடிக்கலாம். ரொம்ப வந்து நல்லது. முக்கியமாக வந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ரொம்ப வயசானவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறத கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் கம்ப்ளீட்டாக நீங்கிடும். அதுக்காக வந்து மாத்திரையை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். இதை முதல்ல இந்த கேரட் துருவலை சேர்த்துக்கிறேன். இது கூட ஆரஞ்சு கூட பார்த்தீங்கன்னா தோலோடு தான் போடுறேன். ஆப்பிள், இது முதல்ல அரைச்சிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்கு. இதை வடிகட்டிட்டு மற்ற இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரிங்க்குக்கு வந்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா ஒரு கூடுதலான அதனுடைய சுவையை வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ இது வந்து ஒரு பெரிய வலைக்கரண்டு எடுத்துகிட்டு அதில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிய பிறகு இந்த பிப்பி இருக்கிறதுல வந்து திரும்பவும் வந்து தண்ணி ஊற்றி வடிகட்ட முடியும். வடிகட்டாமையே வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிட்டு அப்படி கூட குடிக்கலாங்க. அது இருக்கிற ஃபைபர் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு வண்ணத்தில் மூணு விதமான டேஸ்ட்டும் சேர்த்து மிக சுவையாக இருக்கும். அண்ட் ஆப்பிள் அடே கீப்ஸ் அ டாக்டர் அவேன்னு சொல்லுவாங்கங்க. அதாவது ஆப்பிள் இருக்கிற சத்துக்களை பற்றி பேசுகிறப்ப அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் நம்ம நெல்லிக்காயில் அதை விட சத்துக்கள் அதிகம். ஆனாலும் வந்து உலக அளவில் வந்து நெல்லிக்காய் மற்ற இடங்கள்லாம் கிடைக்காது. ஆனால் வந்து ஆப்பிள் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கிறப்போ எல்லா பழங்களை விட அது ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. இப்போ இதோட இப்போ ஆரஞ்சு சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு வந்து விட்டமின் சி. தினமுமே ஒரு ஆரஞ்சு இல்லைன்னா லெமன் சாத்துக்குடி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த நோய் எதிர்ப்பு திறன் கிடைச்சதுனாக்கா உங்களுக்கு வந்து சளி, இருமல், காய்ச்சல் அது மாதிரி வந்தால் கூட ஆஸ்பத்திரிக்கு போகாமல் டாக்டர்கிட்ட மாத்திரை மருந்து எடுத்துக்காமல் உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். தினம் ஏதாவது ஒரு ட்ரிங்க் நிறைய குடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 50 ml ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றி குடிச்சிங்கனாலே போதுமானது. உங்களுக்கு தேவையான முக்கியமான விட்டமின்ஸ் எல்லாமே அதில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்து செஞ்சிங்கன்னா இப்போவே இந்த மாதிரி ஒரு ஜூஸில் வந்து ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் ஒன்றா சேர்க்க மாட்டோம். ஆனால் கேரட் மட்டும் வந்து ஃப்ரூட் ஜூஸோடு சேர்க்கலாம். அதே மாதிரி வந்து வெஜிடபிள் ஜூஸோட ஆப்பிளை மட்டும் சேர்க்கலாம். இப்போ இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன் பாருங்கள். ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ வந்து நம்ம எந்த ஃப்ரூட் ஜூஸ் பண்ணாலும் அந்த ஒரு சிட்டிகை உப்பு சேர்கிறப்போ அதனுடைய சுவையை தூக்கி கொடுக்கும். பொதுவாக வந்து ஒரு டயட் கான்ஷியஸாக சர்க்கரையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் அப்படியே குடிக்கலாம். இதில் வந்து எந்த விதமாக எதுவும் சேர்க்க வேண்டாம், அதனுடைய நேச்சுரல் ஸ்வீட்னஸோடு இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஸ்வீட்டாக தான் பிரிக்கணும் அப்படின்னாக்கா வெறும் தேன் மட்டும் கலந்தும் குடிக்கலாம். நல்ல இனிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்க்க வேண்டாம், இந்த வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்க்குறேன். இந்த சுக்குத்தூள் பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி உலர வச்ச அந்த சுக்கு, இது ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். சுலபமாக ஜீரணமும் ஆகும். நம்மளோட சுக்கும் வந்து சுக்கு, திப்பிலி, மிளகு இது மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் மிகுந்தது. இப்போ இதெல்லாமே சேர்த்து கலந்தாச்சு.
இதோட இந்த சப்ஜா வித ஊற வச்ச சப்ஜா வித இதை சேர்த்துக்கலாம். கேரட் ஹாப்பர் இந்த ஜூஸ் பாருங்கள் தயாராகிடுச்சு. இப்போ இதை இந்த ஊற்றலாம்.